இந்த ஐபிஎல் சீசனோட டாப் ஃபைவ் ரன் ஸ்கோரர்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸை சேர்ந்த யஷஸ்வி ஜெய்ஸ்வாலோட நேமும் இருக்கு. மீதி இருக்க நாலு பேருமே வந்து இன்டர்நேஷனல் டீமுக்காக விளையாண்டவங்க, அதாவது கேப்டு பிளேயர்ஸ். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும்தான் வந்து அன்கேப்டு பிளேயர். ஜெய்ஸ்வால் ஒரு 15 இயர் ரெக்கார்டை ஐபிஎல் ஹிஸ்டரியில பிரேக் பண்ணிருக்காரு. அப்படின்னா 2008 ஐபிஎல் சீசன் அப்ப பஞ்சாப் கிங்ஸை சேர்ந்த ஷான் மார்ஷ் வந்து 616 ரன் அடிச்சிருந்தாரு ஒரு அன்கேப்டு பிளேயரா. ஸோ அதை நம்ம ஜெய்ஸ்வால் பீட் பண்ணிருக்காரு, இப்ப 625 ரன் அடிச்சு. ஸோ 2008 ஐபிஎல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா 8th நாள் ஆஸ்திரேலியாக்காக இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டுட்டாரு. பட் அந்த சீசன்ல அவரு முதல் 4 மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்காக விளையாடல, வெறும் 11 மேட்ச் மட்டும் தான் விளையாண்டுருந்தாங்க. அப்போ அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கும் குவாலிஃபை ஆயிருந்தாங்க, அதை சேர்த்து தான் 11 மேட்ச். இந்த 11 மேட்ச்லேயே அவர் 616 ரன் அடிச்சிருந்தாரு. பட் ஜெய்ஸ்வால் 14 மேட்ச் விளாண்டு 625 ரன் அடிச்சிருக்காரு. பட் ஷான் மார்ஷ் அடிச்ச அந்த 616 ரன்ல ஒரு செஞ்சுரி 5-50, 3-30, 2-20 டக் அவுட்டே ஆகல. பட் ஜெய்ஸ்வால் அடிச்ச 625 ரன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி 5-50, 2-40, 1-30, 1 டக் அவுட். அந்த டைம்ல பேட்ஸ்மேனுக்கு சாதகமா ரூல்ஸ் இல்ல, எல்லாத்துக்கும் யூட்டிலைஸ் ஆதான் ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. அப்படிங்கும்போது ஷான் மார்ஷ் இஸ் பெட்டர் தேன் யஷஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த